செங்குத்து அணுகு கோடுகளை தீர்மானித்தல் அசம்போட் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லப்படுற செங்குத்து அணுகு கோடுகளை இப்ப நாம தீர்மானிக்க போறோம் எக்ஸ் அப்படிங்கிற சமன்பாட்டுக்கு வரைபடம் ஒன்னு இங்க கீழ கொடுக்கப்பட்டிருக்குது வரைபடத்தில் இருக்கக்கூடிய எல்லா செங்குத்து அணுகு கோடுகளையும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க சரி இப்ப நாம கண்டுபிடிப்போமா நீங்க ரொம்ப குழம்பிக்க வேணாம் இது எளிமையான கணக்கு தான் இங்க ரெண்டு செங்குத்து கோடு இருக்குது அதாவது எக்ஸ் சமோ எதிர்மறை நான்கு மற்றும் எக்ஸமோ ரெண்டு எக்ஸமோ எதிர்மறை நாளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா செயல்பாட்டின் மதிப்பின இடது பக்கத்துல இருந்து நாம அணுகணும் இதோ இங்க வரைக்கும் அதோட எல்லை வருது அதாவது சமம் எதிர்மறை நாலு அப்படிங்கிறத இடது பக்கத்தில் இருந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா செயல்பாட்டோட மதிப்பு முடிவிலையை நோக்கி செல்லுது அதே மாதிரி தான் சமம் எதிர்மறை நாலு அப்படிங்கிறத வலது பக்கத்தில் இருந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா செயல்பாட்டோட மதிப்பு அதே மாதிரி முடிவிலையை தான் செல்லுது அப்படின்னா இதில் இருந்து நாம உறுதி செஞ்சிக்கலாம் எமோ எதிர்மறை நாளில ஒரு செங்குத்து அணுகு கோடு இருக்குது அப்படின்னு இப்போ எக்ஸமோ ரெண்டுக்கு போகலாம் இப்போ முதல்ல எக்ஸமோ ரெண்டு நாம இடது பக்கத்துல இருந்து அணுகினோம் அப்படின்னா செயல்பாட்டோட மதிப்பு இங்கேயும் முடிவிலின்னு ஆயிடுது இல்லைனா எல்லையற்றதா ஆயிடுது இதை ஆங்கிலத்துல இன்ஃபினிட்டி அப்படின்னு சொல்றதுண்டு இப்போ அடுத்ததா வலது பக்கத்துல இருந்து அணுகினோம் அப்படின்னா ஆ ஒரு மாறுபாடு தெரியுது இல்ல ஆமா நீங்க ஒன்னும் பயப்பட வேண்டாம் இதுக்கு பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது அதாவது புறத்துல இருந்து அணுகும் பொழுது ஒரு எல்லை அமையுது அதாவது ஒரு வரையறுக்கப்பட்ட மதிப்பு கிடைக்குதுன்னு அர்த்தம் எக் சமோ ரெண்ட வலது பக்கத்துல இருந்து அணுகும் போது அடைப்பு நாலு சமோ நாளின அணுகுவதற்கு ஒத்து இருக்கு ஒரு பக்கம் மட்டும் எல்லையற்றதா இருந்துச்சு அப்படின்னா அது ஒரு செங்குத்து அணுகு கூடா ஏற்றுக்கொள்ள முடியுமா அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி தோணுதுல்ல நிச்சயமா தோணி இருக்கும் அது சரியான சந்தேகமும் கூட இதுல ஒரு பக்கம் மட்டும் அணுகும்போது நமக்கு எல்லையற்ற மதிப்பு கிடைக்குது அப்படி பார்த்தா நமக்கு ஒரு பக்கம் எல்லையற்ற மதிப்பு கிடைச்சாலே போதுமானது இங்க நமக்கு இடது பக்கம் அது கிடைக்குது அப்படின்னா நமக்கு இதுவே போதுமானது அதனால எக்ஸமோ ரெண்டு அப்படிங்கறது ஒரு செங்குத்து அணுகு கோடு அப்படின்னா எக்ஸமோ எதிர்மறை நான்கு மற்றும் எக்ஸமோ ரெண்டு இவை ரெண்டுமே செங்குத்து அணுகு கோடுகள் தான் இப்ப நாம விடைய சரிபார்ப்போமா ஆ சரியான விடை தான்